வெல்கம் டு உப்ப மலகம். நான் அவங்க சௌமியா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுவையில் நம்மளுடைய ரெசிபீஸ்லாம் பார்த்துட்ருக்குறோம். அண்ட் இன்னைக்கு வந்து தேர்ஸ்ட் சேரும்போது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ரெசிபீஸ் வந்து வெஜிடேரியன் மெயின் கோர்ஸ். ஸோ வெஜிடேரியனில் நம்ம மெயினாக ரைஸ் வெரைட்டிஸ் அந்த மாதிரியான விஷயம் தான் பார்த்துட்ருக்குறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து யூஸ்வலாக மெயின் கோர்ஸ் அப்படின்னும்போது இது ரைஸ் அண்ட் கிரேவி இல்லைனா வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு வித்தியாசமான இதெல்லாம் பார்ப்போம். பட் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டு ரெசிபீஸுமே வந்துட்டு பிரியாணி வெரைட்டி பிரியாணி. பட் ஆனால் இது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணாத ஒரு பிரியாணி வெரைட்டி. பிரியாணி வந்து யூஸ்வலாக நம்ம நல்லா காரசாரமாக சாப்பிடுவோம். பட் ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பிரியாணி வெரைட்டி வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கக்கூடியது தான். அண்ட் உங்கள் எல்லாருக்காகவும் அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரெசிபி வந்து ஒரு ஃப்ரூட் வச்சு இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி வெரைட்டி தான். அண்ட் உங்களுக்காக ஃபர்ஸ்ட் ரெசிபி காத்துட்டு இருக்கிறது வந்து பைனாப்பிள் பிரியாணி. ஸோ பைனாப்பிள் பிரியாணி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். பச்சரிசி 2 கப், பாதி பைனாப்பிள், லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், சர்க்கரை 1 கப். பைனாப்பிள் பிரியாணி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டீங்க. அண்ட் பைனாப்பிள் அப்படின்னும் போது நம்ம மேலே இருக்கக்கூடிய தோலெல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்கிறது இதை நம்ம ஃபைனலாக யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மற்ற பிரியாணிலாம் செய்யும்போது ஏதாவது ஃப்ரூட் பிரியாணி அப்படின்னு சொன்னோன்னா நம்ம பிரியாணிலாம் பண்ணிவிட்டு அந்த பைனாப்பிளை வந்து லாஸ்ட்டாக மேலே போட்டு அது கவர் பண்ணுவாங்க இல்லை கார்னிஷ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதில் நம்ம செய்யக்கூடிய இந்த பிரியாணி வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் இன்க்ரீடியன்ஸே எல்லாமே ஸ்வீட்டான விஷயம் தான். அண்ட் மில்க் மெய்ட் இருக்குது, சுகர் இருக்குது, பைனாப்பிள்லேயே ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ இந்த பைனாப்பிள் நம்ம அப்படியே போட்டு செய்ய போகிறதில்ல, இந்த பைனாப்பிள் ஜூஸ் வச்சு தான் நம்ம வந்து இந்த பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நல்லா கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்குமே. ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டு குழந்தைங்க வந்து ஒரு ஃபுட் வெரைட்டியை ஸ்வீட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி இது வந்து ஒரு ஃபுல் மெயின் கோர்ஸ்லேயே வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவராக இருக்கும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து இதில் வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஈவன் நீங்கள் கலர் ஃபுட் கலர்ஸ் அதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஒரு மனமாக இருக்கிறதுக்காக நம்ம ஏலக்காவும் எடுத்துக்க போகிறோம். அண்ட் இது வந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி. ஸோ பச்சரிசியை நம்ம தவாவில் போட்டு நல்லா ஒரு வறுக்கிற மாதிரி அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுருக்குறேன் கழுவி. அண்ட் இதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம நல்லா தவாவில் போட்டு எடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதை வந்து குக்கிங் பண்ணி இது பண்ண போகிறோம். அண்ட் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் பைனாப்பிளில் நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டியில் நம்ம வந்து சுகரும் எடுத்து இந்த சுகரும் பைனாப்பிளும் சேர்ந்த மாதிரி நல்லா மிக்சியில் அரைச்சி ஜூஸ் வடிகட்டு அந்த ஜூஸை எடுத்து தான் நம்ம வந்து இந்த ரைஸோட போட்டு நல்லா பாயில் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பைனாப்பிள் ஜூஸில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த ரைஸில் இருக்க போகுது. அண்ட் யூஸ்வலாக வந்து இதுக்கு முன்னாடி கூட பைனாப்பிள் வச்சு ஒரு சில ரெசிபீஸ்லாம் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நம்ம கட் பண்ணி போட்டுட்டு அந்த பைனாப்பிள் அப்படியே இருக்கும் அதோடையே பெரட்டி நம்ம பண்ணுவோம். பட் ஆனால் இதில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜூஸ் எடுத்து பண்ண போகிறோம். அண்ட் எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நான் வந்து பைனாப்பிளை வந்து முதல்ல ஜூஸ் எடுக்கணும். ஸோ இப்போ பைனாப்பிள் ஒரு பவுல் இருக்குது, இதோட சுகர். அண்ட் இதில் நான் வந்து மில்க் மெய்டும் யூஸ் பண்ணுறேன். அண்ட் மில்க் மெய்ட் யூஸ் பண்ணுறதுனால அதுக்கேற்ற மாதிரி சுகரை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஸ்வீட்னஸ் வந்து உங்களுக்கு பைனாப்பிள்லேயும் இருக்கும். பட் ஆனால் லைட்டாக கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான ஒரு கசப்புத்தன்மை இருக்கும் சாப்பிட்டு முடியும் போது பைனாப்பிள். ஸோ அந்த கசப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து மில்க் மெய்ட். அண்ட் இந்த மில்க் மெய்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓவர் ஸ்வீட்னஸ் தரும், ஃப்ளேவரும் ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஸோ இப்போது நம்ம பைனாப்பிளில் சுகர், அதுக்கப்புறமா கொஞ்சமாக லெமன் ஜூஸ். ஸோ இந்த லெமன் ஜூஸோட பைனாப்பிள் இருக்கும்போது அஃப்கோர்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர். நம்ம ஜூஸில் வந்து மாக்டெயில்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ மாக்டெயில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான ஃப்ளேவரை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஏன்னா லெமன் ஜூஸோடு சேர்த்து இந்த பைனாப்பிள் ஃபுல் அண்ட் ஃபுல்லும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் தான் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி இப்போ இது முதல்ல வந்து அரைச்சி ஜூஸ் எடுத்து தான் நம்மளுடைய குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் இது நான் அரைச்சி ஜூஸ் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே இன்றைக்கி சமையல் அறையில் சுமையாக என்ன டிப்ஸோட காத்துட்டு இருக்கிறாங்கன்றதை பாருங்கள். இன்றைக்கு சமையலறை பகுதியில் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸ் ரொம்ப நாளைக்கு அழுகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அதே சமயம் டேஸ்ட்டும் குறையாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத தான் உங்களுக்காக நான் டிப்பாக சொல்ல போகிறேன். இப்போ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸ் வாங்கினாலே 2-3 டேஸ்க்கு மேலே அதை வீட்டில் வைக்கவே முடியாது, எப்படியும் கெட்டு போயிடும், வேஸ்ட் ஆகிடும், நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது அப்படின் தான் எல்லாருமே நினச்சிட்ருப்போம். பட் அதையும் நம்மளால் வந்து சேஃபாக ஸ்டோர் பண்ண முடியும், அது எப்படி அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸ் வாங்கிட்டு வரீங்க அப்படின் பொழுது கொஞ்சம் கூல் வாட்டர் எடுத்துக்கோங்க, அதில் லெமன் ஜூஸை வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த வாட்டரில் வெஜிடேபிள்ஸ் அண்ட்
ஃப்ரூட்ஸை நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு அது அப்படியே இருக்கும். அண்ட் அதோடய டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா மாறாமல் இருக்கும். அண்ட் ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 டேஸ்க்கு மேலே அப்படியே இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அண்ட் கொஞ்சம் அது காஞ்சாலே அதோடய டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடுது. ஸோ இதோட டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கணும், கெடாமல் இருக்கணும், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த கண்டெய்னரில் நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸை வைக்கிறீங்களோ அந்த கண்டெய்னரில் கொஞ்சம் கிராம்பம் எடுத்து சேர்த்து வச்சுருங்க. ஸோ அது அப்படியே இருக்கும் பொழுது ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். அண்ட் அதோடய டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா மாறாமல் இருக்கும். அண்ட் பச்சை மிளகா வந்து 1 மாதத்துக்கிட்ட வந்து அதை கெடாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நிறைய பேர் வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க. இருந்தாலும் ஒரு 10 டேஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கெட்டு போயிடுது. பட் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா அதோடைய காம்பு இருக்கு இல்லையா அதை கிள்ளிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வைங்க. ஸோ அது வந்து கெடாமல் இருக்கும். இன்றைக்கி நான் சொன்ன இந்த டிப் எல்லாமே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான டிப்போடு நான் திரும்ப உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். லலிதா ஜுவல்லரிக்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச நகையை செலக்ட் பண்ணுங்க. அது எந்த நகையாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எஸ்டிமேட் ஸ்லிப் கொடுப்போம். இதை வச்சு 4-5 ஷோரூமில் கம்பேர் பண்ணி பாருங்கள். லலிதா ஜுவல்லரிலேயோ மற்ற எந்த கடையில் விலை கம்மியாக இருக்கோ அங்கேயே வாங்கிக்கோங்க. நான் சொன்னதை கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். உங்கள் சத்யாவில் குழு குழு ஏசி ஆஃபர். எல்லா பிராண்ட் ஏசியும் கம்மியான விலையில். மருத்துவ துறையில் நுழைய முக்கிய தேர்வான நீட்டில் வெற்றி பெற ஆர்வமிக்க மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரியிலே நடைபெறும் தரமான நீட் ட்ரைனிங். கால் 7823944623. விரைவாக முன்பதிவு செய்யுங்கள். டாக்டர் MGR நீட் ட்ரைனிங் அகாடமி. ரைட் டைம் ரைட் பிளேஸ். அந்த ஃபைல் எல்லாம் போலீஸ் கைப்பற்றதுக்குள்ள எரிச்சிட்டேன். பழி வாங்கறனோ இல்லையோ உனக்கு பாடம் புகட்டாம விட வேண்டும். பல்லவி கே.ஆர். விஜயா நடிப்பில் உருவான சுயமரியாதை இன்று மதியம் 1 மணிக்கு. இத்திரைப்படத்தை இணைந்து வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி, சத்யா, குலு குலு ஏசி ஆஃபர். நாளை காலை அதிகாலை சுப வேளையில் அசுர குலகுரு ஆனவனே, அரண்மனை யோகம் தருபவனே. சிவபெருமானின் பெருமைகளையும் அவரது திருவிளையாடல்களை பற்றியும் அறிந்து கொள்வோம் சிவசிவாவில். தன்னால் ஒன்றும் ஆகாது என்று கையை விரித்த ஸ்ரீமன் நாராயணன் தேவேந்திரனை ததீச்சி முனிவரிடத்தில் போகச் சொன்னார். ததீச்சி என்கிற முனிவர் தவ ஆற்றல் மிக்கவர். அம்பிகையின் அருளை பெறுவோம் நம் சக்தியில். ஆலயத்திலே நடைபெறக்கூடிய, அம்பிகையினுடைய ஆலயத்திலே நடைபெறக்கூடிய எல்லா வகையான நேர்ச்சைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்ச்சைகள் அப்படின்னா நேர்த்தி கடன்கள். இந்த நேர்த்தி கடன்கள் செய்யற எல்லா விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த வேப்பில உண்டு. சித்தர்களை பற்றியும் மகான்களை பற்றியும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் சுவாமிநாதன் அவர்கள். இறைவன் இவருக்கு ஒரு சோதனையை கொடுத்து இத்தகைய சோதனையான காலகட்டத்திலும் இவருக்கு இருக்கக்கூடிய பக்தி எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள இறைவன் விரும்பினான். நாளை காலை 6 மணிக்கு அதிகாலை சுபவேளை இணைந்திருங்கள் எங்களுடன். நடக்கவிருக்கும் இந்த சுயம்வரத்தினில் பாஞ்சாலி அவளின் கணவனை மட்டுமல்ல பாஞ்சால தேசத்தின் எதிர்காலமும் இதில் அடங்கி இருக்கிறது. ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு அவளது குடும்பத்தை பற்றி அறிந்து கொள்வது முக்கியம் என்று. ஒரு பெண்ணுக்கு அடிமையாகும் விதத்தில் குரு வம்சத்து இளவரசர்கள் இருப்பார்கள் என்று தாங்கள் எப்படி முடிவு செய்தீர்கள் என்று தெரியவில்லை. வாழ்க்கையில் நுழையும் ஒரு பெண் அவனது தாய் தந்தையை பிரித்து விடுகின்றாள். குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு காரணமாகவும் அமைகின்றாள். அதோடு பாஞ்சாலத்தின் கன்னி திரௌபதி ஒரு அழகி மட்டும் அல்ல, எதிரியின் மகளும் ஆவாள். எங்களில் யாரேனும் ஒருவர் நிச்சயமாக அந்த திரௌபதியை வெல்வோம். அஸ்தினாபுர அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெண்களிடம் அனுமதி பெற்றுக் கொண்டீர்களா? ஆண்களின் ஆதிக்கம் நிறைந்த இந்த சமுதாயத்தில் பெண்களின் அடக்குமுறையை கண்டு
காந்தாரி கோபம் கொள்வது சரியா? திரௌபதி ஞாயிறு காலை 9:30 மணிக்கு. ரீசெண்டா வெளியான படங்களோட லேட்டஸ்ட் பாடல்கள், மயங்க வைக்கிற மெலடிஸ், அதிரவைக்கும் ஃபாஸ்ட் பீட், நியூ ஹிட் சாங்ஸோட வெரைட்டி விருந்து, இது உங்கள் புத்த புது பாடல். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் அண்ட் எங்க இருந்து மெசேஜ் பண்றீங்கங்கிற டீடைலை டிவியில தெரியற நம்பருக்கு எஸ்எம்எஸ் இல்லனா வாட்ஸ்அப் மூலமா அனுப்பி வைங்க. புத்தம் புது பாடல் திங்கள் முதல் சனி வரை மாலை 3:30 மணிக்கு, காண தவறாதீர்கள். டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் அதுக்குள்ளே நான் வந்து இந்த பைனாப்பிள் அப்புறமா அதோடு சேர்ந்த சுகர் லெமன் ஜூஸ் போட்டு நல்லா ஜூஸை வந்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி தண்ணி ஜூஸ் மட்டும் எடுத்தாச்சு. இப்போ இதை வச்சு தான் நம்மளுடைய குக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். பேன் வந்து ஹீட் ஆகிடுச்சு. வெறும் ரைஸ் மட்டும் கொஞ்சம் போடும்போது பார்த்து போடுங்க, ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும் சம்டைம்ஸ். உங்களுக்கு நெய் பத்தலைன்னா ஈவன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஸோ இது பச்சரிசி அப்படின்னால ஒரு பச்சரிசி ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல்லையே தெரியும். பச்சரிசி புழுங்கல் அரிசி அந்த ஸ்மெல்லே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒன்றுத்துக்கு ஒன்று. ஸோ இப்போ இந்த நெய்யில் போடும்போது ஊற வச்சு நம்ம போட்டிருக்கிறோம். இந்த ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஃபஸ்ட்டு அந்த ரா ஸ்மெல் வரும். ஸோ அந்த ஸ்மெல் அடங்கி உங்களுக்கு அந்த கீ ஃப்ளேவரோடு சேர்ந்த ஸ்மெல் வர வரைக்கும் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கிளறி விடுங்க. பச்சை அரிசியுடைய ஸ்மெல் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து இது ஜூஸ் ஆட் பண்ணலாம். ஸோ ஏன்னா எவ்வளோ நேரம் நம்ம வந்து தவாவில் போட்டு அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படின்ற டவுட் இருக்கும் அதுக்காக. ஸோ அந்த பச்சை அரிசி ஸ்மெல் போகிற வரைக்கும் அப்படியே கலரி அப்படியே விட்டுறாதீங்க, ஏன்னா ஒரு மாதிரி தீயே ஆரம்பிச்சிடும், அடி பிடிக்கும். அதுக்காக கலரி விட்டுகிட்டே இருங்க. இப்போ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரத்தன்மைலாம் போய் அப்படியே கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்கும் அடியில். ஸோ அப்போ மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரொம்ப இப்படி குத்துற மாதிரி பண்ணாதீங்க, அடி வாக்கில் கொஞ்சம் கலரி விடுங்க, இல்லைன்னா ரைஸ் உடைய ஆரம்பிச்சிடும் அதுக்காக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த பச்சரிசி ஸ்மெல் கொஞ்சம் அப்படியே கம்மியாகிடுச்சு. இப்போ அந்த கீ ஃப்ளேவர் தான் நல்லா வருது. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பைனாப்பிள் ஜூஸ் லெமன் ஜூஸோடு சேர்ந்து சுகரோடு நம்ம வந்து அரைச்சி எடுத்துருக்கக்கூடிய ஜூஸ். ஸோ இது நல்லா ரைஸ் வந்து அந்த ஜூஸோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போது இது நல்லா கொஞ்சம் பாயில் ஆகட்டும். பாயில் ஆகும்போது நம்ம இதில் மில்க் மெய்ட் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ளேவருக்காக ஏலக்காய். ஸோ இந்த ஏலக்காயோட சேர்ந்து இந்த பைனாப்பிள் ஜூஸ் இந்த லெமன் ஜூஸ் ஃப்ளேவர் வரும் உங்களுக்கு ஒரு பக்கம் கீ ஸ்மெல்லு. ஸோ இதெல்லாம் கலந்து வரக்கூடியது. ஸோ ஆல்மோஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளானது, எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ ரைஸ் வந்து நல்லா பாயில் ஆகும்போது மீதி இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ மில்க் மெய்ட் ஆட் பண்ணணும். மில்க் மெய்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு கலர் கலரிட்டு மறுபடியும் நல்லா கொதி வரும்போது அப்போ நம்ம விசில் அதாவது குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒன்றுலேருந்து 2 விசில் உங்களுடைய எவ்வளோ நேரம் உங்களுடைய ரைஸ் வந்து ஊறி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய விசில் 1 இல்லைன்னா 2 அப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்போ கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த பைனாப்பிள் ஸ்மெல் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ மூடுறதுக்கு முன்னாடி மறுபடியும் கொதிக்க ஆரம்பிக்குது. ஸ்டேஜில் கீ போட்டுட்டு அப்படியே விடுங்க.
ரொம்ப கலர வேண்டாம். இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் வேகமாக பாயில் ஆகிறதுக்கு வரட்டும். அப்போ வந்து நம்ம குக்கர் மூடி போட்டு விசிலுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது இன்னும் நல்லா பாயில் ஆகிறதுக்குள்ளே இன்றைக்கி உணவே உயிரில் எந்த உணவனுடைய மகத்துவம் காத்துக்கிட்டு இருக்குன்றதை பாருங்கள். முலாம்பழம் நம் ஊரில் அதிகம் விளையக்கூடிய ஒரு பழம். கிர்னி பழமும் முலாம்பழத்தின் மற்றொரு வகையைச் சேர்ந்ததே. முலாம்பழத்தில் ஃபோலிக் ஆசிட் அதிகம் இருக்கிறது. நார்ச்சத்து மாவுச்சத்து இரண்டும் அதிகம் இருப்பதனால் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கு இது மிகவும் ஏற்றது. முலாம்பழத்தை வெல்லத்துடன் சேர்த்து சாப்பிட்டால் மலச்சிக்கல் அல்சர் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்கலாம். இன்னைக்கு உணவே உயிரில் உணவுனுடைய மகத்துவத்தை பார்த்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. அண்ட் இப்போ வந்து நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டு ஸோ ரெண்டு விசில் வர வரைக்கும் விட்டு இறக்கணும்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ரெண்டு விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம குயிக்கான ரீகேப் வந்து பார்த்துடலாம் எப்படி வந்து இந்த பைனாப்பிள் பிரியாணி செய்வதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பச்சை அரிசியை கொஞ்சம் தவாவில் போட்டு வறுத்தெடுத்துட்டு அது வந்து ரொம்ப டீப் ஃப்ரை இல்லாமல் லைட்டாக சும்மா சூட்டில் போட்டு எடுத்துகிட்டு அதை அரிசியை கழுவி தண்ணியில் ஊற வைங்க. அதுக்கப்புறம் பைனாப்பிளை எடுத்து நல்லா சின்ன சின்ன துண்டுங்களாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு சுகர் அதோட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து வெறும் ஜூஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா குக்கர் பேன் வச்சு அதில் நெய் விட்டு ஆல்ரெடி ஊற வச்சுருக்கக்கூடிய அந்த பச்சை அரிசியை தண்ணி இல்லாமல் இருக எடுத்துட்டு அதை நெய்யில் போட்டு நல்லா பரட்டுங்க அந்த பச்சை அரிசினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த ஜூஸை இந்த ரைஸோட கொட்டி நல்ல ஒரு கலரு கலரை விட்டு அந்த ஜூஸோட சேர்ந்து அந்த ஃப்ளேவர் இன்னும் அதிகமாக கொடுக்கறதுக்காக ஏலக்காயும் போட்டுருங்க. நல்லா அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி விடுங்க. அதனுடைய பாகு அப்படின்ற மாதிரி அந்த கொதி வரும்போது மறுபடியும் அதுக்கு தேவையான அளவு மில்க் மேட் அதில் போட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரினுடைய மூடி போட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு விசில் வரைக்கும் விட்டு எடுத்தோன்னா சுவையான பைனாப்பிள் பிரியாணி ரெடி. ஸோ ரெண்டு விசில் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதனுடைய ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா எடுத்து பிளேட்டிங் பண்ண வேண்டியது தான். ஸோ ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவரில் நம்ம வந்து பைனாப்பிள் பிரியாணி. அஃப்கோர்ஸ் இது மெயின் கோர்ஸாக இருந்தாலும் மெயின் கோர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செலிப்ரேஷன் டைம், உங்களுக்கு வந்து காரசாரமாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்றது. அண்ட் ஆல்சோ இது வந்து நீங்கள் ஈவன் ஒரு டெசர்ட் மாதிரி கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். அண்ட் இது வந்து குழந்தைங்களுக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா காரமாக சாப்பிட்றது பிடிக்காது. நம்மளும் அதிகமான காரமாக இருக்கக்கூடிய ஃபுட்லாம் கொடுக்க மாட்டோம். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்த மாதிரியும் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் அதை விட ஸ்வீட்டாகவும் இருக்கிற மாதிரி நல்லா ஸ்வீட்டாக இருக்கும்போது அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரியான ரெசிபி தான் பார்த்துருக்குறோம். இப்போ எடுத்து பிளேட்டிங் பண்ணிடலாம். இதே மாதிரி ஒரு வித்தியாசமான பிரியாணி அடுத்ததான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய உப்பு மிளகம்ல ஒரு குட்டி பிரேக்.